ஆமன்பார்ந்த மாணவர்களே, தரம் 7 கணித பாடத்தில் 5 அலகான சுட்டி பாடத்தில் 2 கட்ட காணொளியில் இணைந்திருக்கிறோம். இது ஒரு எண்ணொன்று தரப்படுகின்ற போது அதனை முதன்மை எண்களின் அடியாக கொண்ட சுட்டி வடிவில் அதனை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். எனவே முதன்மை எண்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் முதன்மை எண்கள். நீங்கள் படித்திருப்பீங்க, உன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண்கள் முதன்மை எண்கள். ஒரு எண்ணை 2 எண்களால் மட்டுமே, மீதி எதுவுமே வராமல் வகுக்க முடியுமாக இருந்தால் அவ்வாறான எண்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் முதன்மை எண்கள். எனவே முதலாவது முதன்மை எண் 2, இரண்டாவது முதன்மை எண் 3, மூன்றாவது முதன்மை எண் 5, பின்னர் 7, அதன் பின்னர் 9 வராது, எனவே 11 வரும். காரணம், 9 ஒன்றாலும் வகுபடும், 3 வகுபடும், 9 வகுபடும். எனவே ஒரு எண்ணுக்கு 2 காரணிகள் இருந்தால் மட்டும்தான் அவர் முதன்மை எண்ணுக்கு என்ன செய்வார், அவருக்கு அலோட் பண்ணுவாங்க. எனவே 2, 3, 5, 7, 9 இல்லாமல் 11, 13, 15 வராது, 17 வரும், 18 வராது, 19 வரும், 20 வராது, 21 வராது, 7 வகுப்படும், 22 வராது, 23 வரும், 24 வராது, 25 வராது, 26 வராது, 27 வராது, 28 வராது, 29 வரும். இப்படி போய்த்து கொண்டே இருக்கலாம். இதில் முதல் கொஞ்சம் எங்களுக்கு மிக முக்கியம், 2, 3, 5, 7 என்பன. 1 ஒரு முதன்மை எண் இல்லவில்லைகளா? 1 ஒரு காரணி மட்டும்தான், எனவே முதன்மை எண் இல்லை. 2 காரணிகளை விட கூடுதலான காரணிகள் இருந்தால் அந்த எண்ணுக்கு நாங்கள் சொல்லுவோம் சேர்த்தி எண்கள் என்று சொல்லுவோம். உதாரணமாக 4 எடுப்போம். 4 1 வகுக்கலாம், 2 வகுக்கலாம், 4 வகுக்கலாம். எனவே 3 காரணி, அவர் சேர்த்தி எண். 1 ஒரு காரணி, அவர் சேர்த்தி எண்ணும் இல்லை, முதன்மை எண்ணும் இல்லை. முதன்மை எண்டா 2 காரணி மட்டும், 2 காரணி மட்டும் இருந்தால் முதன்மை எண். நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு எண்ணு தரப்படுகின்ற பொழுது அந்த எண்ணுக்கு நாங்கள் முதன்மை எண்களின் அடியாக கொண்ட சுட்டி வடிவில் எழுதணுமெண்டா மிக இலகுவாக நாங்கள் எழுதலாம். இப்படி என்றா பிள்ளைகளா, நாங்கள் முதன்மை எண்களால் வகுக்கணும். காரணிகள் பாடத்தில் நாங்கள் எப்படி வகுக்கிறதுன்றெல்லாம் பார்த்துருக்கிறோம். உதாரணமாக 8 எடுப்போம். 8 2 பிரித்தால் பாருங்கள், 8 2 பிரித்தால் என்ன வரும், 4 வரும். 4 2 பிரித்தால் 2, 2 2 பிரித்தால் 1. எனவே எத்தனை தடவைகள் இது பெருக்கப்படுகிறதோ அதுதான் நாங்கள் சொல்லுவோம் 2 தர 2 தர 2 என்று எழுதுவோம். இது முதன்மை காரணிகளின் பெருக்கம் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இதனை நாங்கள் சுட்டி வடிவில் எழுதத்தான் இருக்குது. 2 3 தடவை, 1 தடவை, 2 தடவை, 3 தடவை. எனவே 2 3 வலு என்று எழுதுவது தான் இந்த பாடம். எனவே இலகுவான ஒரு பாடம், எனவே இதனை நாங்கள் இலகுவாக எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். எனவே பார்ப்போம், இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் பிள்ளைகளா. பாருங்கள், உதாரணமாக 10 நாங்கள் எழுதுவோம். 10 முதன்மை எண்களின் அடியாக கொண்டு எழுதினமாக இருந்தால் முதலாவது 2 பிரிப்போம். 5 2 பிரிக்கலாம், 3 பிரிக்க இயலாது, எனவே 5 தான் பிரிக்கணும். எனவே 1 இப்படி தான் எழுதணும். எனவே 2 தர 5 எழுதுவோம். சுட்டி வடிவில் எழுதுறா 2 தர 5 மட்டும்தான். இன்னொரு உதாரணம் உண்டு பார்ப்போம். 16 2 பிரித்தால் 8, 2 பிரித்தால் 4, 2 பிரித்தால் 2, 2 பிரித்தால் 1. எனவே 2 தர 2 தர 2 தர 2 எழுதுவோம். எனவே 2 எத்தனை தடவைகள் எழுதப்பட்டிருக்கிறது, 4 தடவைகள். எனவே 2 4 வலு என்று அதனை எழுதுவோம். எனவே இதுதான் நாங்கள் சொல்லுவோம் முதன்மை எண்களால் பிரித்து போட்டு பின்னர் என்ன செய்கிற, நாங்கள் முதன்மை எண்களால் பிரித்து அதனை நாங்கள் சுட்டி வடிவில் எழுத போகிறோம்.
எனவே பார்ப்போம். 40 பிரிச்சிருக்கிறோம், 2 பிரிச்சல் 20, 2 பிரிச்சல் 10, 2 பிரிச்சல் 5, 5 பிரித்தால் 1. எனவே இதனை நாங்கள் 2 தர 2 தர 2 தர 5 என்று எழுதுவோம். எனவே 2 மூன்றாம் பலு தர 5 என்று எழுதணும். எனவே இதுதான் இதன் விடயம். இதை பார்த்து கொண்டு நாங்கள் எழுத பழகுவோம். பார்ப்போம் கேள்விகளை. 25 ஐந்தினை அடியாக கொண்ட சுட்டி வடிவில் எழுதவாம். இப்படி கேள்விகளை வந்து அடி என்று நேரடியாக தரப்பட்டிருந்தால் பிள்ளைகளா, நாங்கள் அதே என்னால் பிரித்து பார்க்கணும். 25 என்ன செய்ய போகிறோம், 5 அடியாக எழுதப் போகிறோம். என பார்ப்போம். 25 எழுதி இருபத்து ஐந்து, 5 அடி. எனவே 5 பிரிப்போம். 5 பிரித்தால் 5, 5 பிரித்தால் 1. எனவே 5 தர 5. சுட்டி வடிவில் எழுதுனால் 5 2 வலு என்று நாங்கள் என்ன செய்வோம், எழுதுவோம். பார்ப்போம் அடுத்தது. 64 2 அடியாக கொண்டு நாங்கள் எழுதணும். 64 எனவே 64 எழுதுவோம். 64 2 அடியாக, எனவே 2 பிரிக்கணும். 2 பிரித்தால் 32, 2 பிரித்தால் 16, 2 பிரித்தால் 8, 2 பிரித்தால் 4, 2 பிரித்தால் 2, 2 பிரித்தால் 1. எனவே 1 2 3 4 5 6 2 6 பலு என்று நாங்கள் எழுதணும். எனவே இதுதான் இதன் விடயம் பிள்ளைகளா. எனவே நாங்கள் இதே மாதிரி மற்ற 2 கேள்விகளையும் செய்யணும். அதே போன்று பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு எண்ணையும் முதன்மை எண்ணின் அடியாக கொண்ட வழுக்களாக எழுதுக. எனவே 18 24 செஞ்சு பார்ப்போம். இந்த கேள்வியை செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. 24 எனவே 24 எழுதி பார்ப்போம். 24 2 பிரிப்போம். முதலாவது முதன்மை 12, 2 பிரிக்கலாம் 6, 2 பிரிக்கலாம் 3, 3 2 பிரிக்கல, அடுத்த முதன்மையின் 3, எனவே 1. முதன்மை காரணிகளின் பெருக்கம் 2 தர 2 தர 2 தர 3. எனவே 2 1 2 3 மூன்றாம் வலு தர 3 என்று எழுத வேண்டும். எனவே இதுதான் இதன் முறையாக இருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் கேள்விகளை செய்வோம் பிள்ளைகளா. நாங்கள் 10 நிமிடத்துக்கு உட்பட்ட காலத்துக்கு ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு தரப்போகிறோம். எனவே எம்எஸ் உடன் 10 நிமிடம் நீங்கள் கணித பாடத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இணைய மாணவர்களே, அடுத்த காணொளியை நாங்கள் அடுத்த தலையங்கத்தின் கீழ் ஆரம்பிப்போம்.